கடந்த அதிமுக அரசுடைய மின்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி மின்மிகை மாநிலம் என்று சொல்வது முற்றிலும் தவறானது என்பதுதான் என்னோட கருத்து. நம்ம அதிக விலை கொடுத்து தனியார்கிட்ட வாங்கி விநியோகம் செய்கின்ற பொழுது அது அவங்களுடைய தேவை என்ன அறிந்து கொண்டு இந்த அரசு அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்குமே. ஆனால் இன்றைக்கு தற்பொழுது இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த இன்டரப்ஷன் என்பது முதல்வர்கள் என்ன சொன்னாங்கன்னா, விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த மின்வெட்டுக்கு காரணம்னு நீங்கள் சொல்ல வரீங்களா சார்? கடந்த 3-4 ஆண்டுகளாக போதிய பணியாளர்கள் கிட்டத்தட்ட 52,000 வேக்கெண்ட், அது களப்பிரிவில் மட்டும் 31,000 வேக்கெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 31,000 பணியாளர்கள் வருஷ வருஷம் கரெக்டாக நியமிச்சிருந்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுடைய பொறியாளர்கிட்ட கலந்து ஆலோசனை சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஆலோசனை கொடுத்துருப்போம். முழுமையாக இப்பொழுது மின்வெட்டு என்ற பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து ஒரு சவாலான பணி அரசு அறிவித்தது. இன்றைக்கு 1,60,000 கோடி கடனாக உயர்ந்திருப்பதற்கு காரணம் இந்த அரசு மின்சார வாரியத்தினுடைய நிர்வாகத்தில் போதிய கவனம் செலுத்தவில்லை என்பது நாங்கள் சொல்லல. தணிக்கை செஞ்ச தணிக்கை ரிப்போர்ட்டின் அடிப்படையிலேயே நாங்கள் திரும்ப சொல்றதுதான், மின்சாரம் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அப்பதான் விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் கொடுக்க முடியும், தொழில் வளர்ச்சி பெருகும் என்பதில் நாங்கள் உறுதியாக நம்புறோம். ஒரு பக்கம் எதிர்க்கிற மாதிரி செயலை செய்து, ஆனால் மறுபக்கம் அதை எதிர்ப்பது போல தனியாரை உள்ளே விடுவதற்கான அந்த இயக்குவதற்கும் பராமரிப்பதற்கான பணிகளை என்பது அதிமுக அரசு அதுல இரட்டை வேடம் போட்டுது என்பதுதான் எங்களுடைய கடுமையான. துறைங்கிறது தனியார் மயமாகிடும் சொல்ல வரீங்க. அந்த மாதிரி ப்ரீபெய்டு முறையை கொண்டு வர்றாங்க. அப்படி பார்த்தோம்னு சொன்னா என்கிட்ட இன்னைக்கு காசு இருக்குன்னு சொன்னா நான் 100 ரூபாய் கரண்டை வாங்கிட்டு வந்து அதுல சொருக முடியும். இன்னைக்கு காசு இல்லையா, நான் வந்து இன்னைக்கு ராந்தர விளக்கு பழைய தீப்பந்த விளக்கை பயன்படுத்தி தான் வீட்டில் இருக்க வேண்டியிருக்கும். இந்த புயல் காலங்கள் எல்லாம் மின்சார வாரியம் 15 நாள் 23 நாள்ல அத்தனையும் சீரமைச்சு மக்களுக்கு மின் விநியோகம் செய்ய முடிஞ்சதுன்னு சொன்னார். அது பொதுத்துறையாக இருந்த காரணத்தினாலதான் அது சாதிக்க முடிஞ்சது. ஆனா இது தனியார்கிட்ட போச்சுன்னு சொன்னால், நமக்கு அனுபவம் இருக்குது, ஏர்டெல் விழுங்குச்சு, ஐடியா விழுங்குச்சு, இப்படி தனியார் பிஎஸ்என்எல், இன்னைக்கு ஜியோ விழுங்குச்சு, இப்படி நம்முடைய பொதுத்துறைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் காணாமல் போகக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மிடையே CITU தொழிற்சங்கத்தை சார்ந்த திரு ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். வணக்கம் திரு ராஜேந்திரன் சார். வணக்கம். இப்போ நாம வந்து தமிழ்நாட்டில் மின்வெட்டுங்கிற ஒரு விஷயம் சமீப காலமாக அதிகமாக நடந்துகிட்டே இருக்கு. அந்த விஷயத்தை பத்தி தான் உங்ககிட்ட விவாதிக்கலாம்னு இருக்கோம். அமைச்சர் தங்கமணி அவர்கள் கூட பல்வேறு செய்தியாளர்கள் சந்திப்புல தமிழ்நாடு வந்து ஒரு மின்மிகை மாநிலமாக உருவாகிடுச்சு அப்படிங்கிற கருத்தை தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த கோடை காலத்துல தமிழகத்துல அதிக அளவுல மின்வெட்டு நடக்குது, என்ன காரணம் சார்? தமிழ்நாட்டினுடைய மின்சார தேவை தினம் ஒன்றுக்கு 16,000 மெகாவாட் என்பது தேவைப்படுகிறது. தமிழக அரசு உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் என்பது 7,157, மத்திய தொகுப்பிலிருந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு 6,166, ஆக மொத்தம் ஒரு 13,323. ஆனால் நம்ம தனியார்கிட்ட இருந்து மாதம் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 5,126 மெகாவாட் என்பது நீண்ட கால கொள்முதல்ல வாங்கிட்டு. அப்படி பார்த்தா கூட நம்மளுக்கு தமிழ்நாட்டு மின்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி, கடந்த அதிமுக அரசுடைய மின்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி மின்மிகை மாநிலம் என்று சொல்வது முற்றிலும் தவறானது என்பதுதான் என்னோட கருத்து. நம்ம உற்பத்தி அதிகமாக இருந்து நாம வெளி மாநிலங்களுக்கு கொடுத்தோம்னா தான் மின்மிகை மாநிலம். நம்ம அதிக விலை கொடுத்து தனியார்கிட்ட வாங்கி விநியோகம் செய்கின்ற பொழுது அது மின்மிகை மாநிலம் என்று சொல்லுவது அது சரியல்ல என்பதுதான் எங்களுடைய தொழிற்சங்கத்துடைய கருத்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, சமீப காலமாக இன்னும் சொல்ல போனால் கடந்த 1ஆம் தேதியிலிருந்து தான் உங்களுக்கு மின்வெட்டுக்கான அடிக்கடி தடங்கள் ஏற்படுகின்ற பிரச்சனை என்பது வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, அந்த அதிமுக அரசு தன்னுடைய தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே 1/4/2021 விவசாயிகளுக்கு மும்முனை மின்சார இணைப்பு 24 மணி நேரம் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அது எந்த விதமான அறிவிப்பும் இல்லாம இப்ப 1ஆம் தேதியிலிருந்து விவசாய மின் இணைப்புகளுக்கு 24 மணி நேரம் மின் இணைப்புகள் 3 ஃபேஸ் கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாகரிங் என்று சொல்லுவோம். காலையில் 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும், மதியம் வந்து 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், அந்த 12 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், இரவு நேரங்கள்ல 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் என்ற முறையில தான் அவங்களுக்கு விவசாயிகளுக்கு மின்னிணைப்பு கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ முழுக்க 24 மணி நேரமும் மின்னிணைப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த பம்பு செட்டுகள் உண்மையிலேயே இது நல்ல விஷயம். நீங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு விஷயம்தான். ஆனா மின்சாரத்தினுடைய உற்பத்தி எந்த அளவுக்கு இருக்குது, அது அவங்களுடைய தேவை என்ன அறிந்து கொண்டு இந்த அரசு அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்குமே. ஆனால் இன்றைக்கு தற்பொழுது இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த இன்டரப்ஷன் என்பது இருக்காத நிலை என்பது வந்திருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, கடந்த 2011ல் மின்வெட்டு காரணமாக அதிமுக ஆட்சி வந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியினுடைய தோல்விக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதற்கு பின்பு 5 ஆண்டுகள்ல அவங்க அறிவிச்ச திட்டங்கள், அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் எந்த திட்டங்களும் முறையாக அது உற்பத்தியில ஈடுபடல. இவங்க தனியார்கிட்ட மின்சாரத்தை வாங்குவதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இப்படியான ஒரு நெருக்கடியை சந்திச்சிருக்கிறாங்க. நம்முடைய உற்பத்தி திட்டங்களை முழுவீச்சில் துவக்கிட்டுன்னு சொன்னால் இது இந்த பிரச்சனையை தீர்வு காண்பதற்கான விஷயமாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. சார், அதாவது இப்போ வந்து முதல்வர்கள் என்ன சொன்னாங்கன்னா, விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும்னு சொன்னாங்க. சோ அதுதான் வந்து இந்த மின்வெட்டுக்கு காரணம்னு நீங்க சொல்ல வரீங்களா சார்? இல்ல, அது இல்ல. அதாவது நீங்க எந்த ஒரு அறிவிப்பு வந்தாலும் நம்முடைய உற்பத்தி என்ன, நீங்க ஒரு 100 பேத்துக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னா நம்ம கிட்ட அதுக்கான பொருள் என்பது இருக்கும். 100 பேத்துக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு பொருள் இருந்தா தான் நம்ம கொடுக்க முடியும். ஒரு சமையல் ஒரு கல்யாண வீட்டுக்கு 100 பேருக்கு சமைக்கிறேன்னா 110 பேர் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அது மாதிரிதான் என்ன உற்பத்தி ஆகுது, என்ன நம்ம கொடுக்கலாம், என்ன பண்ண முடியும் என்கின்ற டிஸ்கஷன் என்பது அதிகாரிகள் மட்டத்தில் எடுக்கவே இல்லாம இப்படியான அறிவிப்புகளை அமலாக்கின்ற பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பிரச்சனைகள் என்பது சில இடங்கள்ல வரத்தான் செய்யும். 1. நம்பர் 2, உற்பத்தி நிலையங்கள்ல முழுவீச்சுல உற்பத்தியை துவக்கினா. உதாரணத்துக்கு இப்ப நாங்க தூத்துக்குடி எடுத்துக்கலாம், அங்க 5 யூனிட் இருக்குது, 1050 மெகாவாட். அந்த 5 யூனிட்டும் ஓடிச்சுனாலும் மேட்டூர்ல அதே மாதிரி வடசென்னை தெர்மல் நிலையங்கள்ல எங்களுக்கு 4320 மெகாவாட் உற்பத்தி இருக்கு. இது முழுவீச்சுல ஓடிச்சுன்னு சொன்னா இதையெல்லாம் சமாளிக்க முடியும். ஆனால் தனியாரை நம்பியே தான் கிட்டத்தட்ட 5000 யூனிட் தனியார்கிட்ட அதிக விலைக்கு நீண்ட கால கொள்முதல் நம்ம வாங்கிட்டு இருக்கிறதுனால சப்போஸ் லைன்ல எதையாவது ஒண்ணு ஷார்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1. 2வது, மின் பாதைகளை பொறுத்தளவு நாங்க ஒரு கணக்கு வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 HP மோட்டர்ன்னு சொன்னா அது 7.5 ஆம்ஸ் வரைக்கும் அதை எடுக்கும். அதுக்கு மேல ஆச்சுன்னு சொன்னா அது கண்டிப்பாக அந்த ட்ரிப் ஆகும். அது மாதிரிதான் இப்ப 21 லட்சம் விவசாய மின் இணைப்பு தமிழ்நாட்டுல இருக்கு சுமார். அதுல எப்படி இருந்தாலும் ஒரு 15 லட்சத்திலிருந்து 16 லட்சம் வரைக்கும் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நம்முடைய விவசாயிகள் பயன்படுத்துவாங்க. நல்ல விஷயம். நீங்க அவங்க விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கறத பொறுத்தெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம், 24 மணி நேரம் கொடுப்பதும் வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனா இது பராமரிப்பு என்பதுல நமக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்பது ஏற்பட்டிருக்கு. கடந்த காலங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த கோடை காலங்கள் வருகின்ற பொழுதே நம்மளுக்கு ப்ரீமான்சூன் இன்ஸ்பெக்ஷன் என்று ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. அதாவது துணை மின் நிலையங்கள் இருந்து கடைசி வரைக்கும் அந்த லைன் உயரழுத்த மின்பாதை எங்க போகுதோ அங்க போற லைன் பெட்ரோல் பண்ணுவாங்க, மரக்கிளைகள் முடியிருந்தா வெட்டுவாங்க, அந்த ஜம்பரை எல்லாம் பிரிச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. இப்படியான வேலைகளை போதுமான பணியாளர்கள் இருந்த காரணத்தினால அதை கரெக்டாக பராமரிக்க முடிஞ்சது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக, இப்பதான் ஒரு 10,000 கேங்மேன் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு இனி பயிற்சி கொடுக்கும்னு வச்சுக்கோங்க, கடந்த 3-4 ஆண்டுகளாக போதிய பணியாளர்கள் கிட்டத்தட்ட 52,000 வேக்கெண்ட், அது களப்பிரிவுல மட்டும் 31,000 வேக்கெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 31,000 பணியாளர்கள் வருஷ வருஷம் கரெக்டா நியமிச்சிருந்தோம்னு சொன்னால் இந்த லைன் பெட்ரோல், அதாவது மின்பாதைகளை முறையாக ஆய்வு செய்து அந்த லைனை ஜம்பரை ஸ்ட்ரென்தன் பண்றது, எங்கெல்லாம் வீக்கா இருக்குதோ அங்க கண்டக்டரை மாத்துறது, இதையெல்லாம் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் இப்போ இந்த மின் தேவை கூடுதலாக கொடுக்கின்ற பொழுது அந்த கம்பி மின்பளுவை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியாக இருக்கும். பவர்ஸில் இருக்கக்கூடிய பிராக்கர்ல நம்மளுடைய கெப்பாசிட்டி அனுசரிச்சு கூடுதலாக அதற்கான பணிகளை செய்திருக்க முடியும். 1. 2வது, இந்த மாதிரி ஸ்கீமை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எங்களுடைய பொறியாளர்கிட்ட கலந்து ஆலோசனை சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஆலோசனை கொடுத்துருப்போம். இப்ப கிராமப்புறங்கள் தான் இந்த மும்முனை விவசாய அதிகமாக பயன்படக்கூடிய இடங்களாக இருக்கு. ஸோ அந்த பகுதியெல்லாம் கூடுதலாக 110 kV துணை மின் நிலையங்களும் 33 kV துணை மின் நிலையங்களையும் அமைச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் அங்க லோடு பேலன்ஸ் பண்ணி கொடுத்து தடையில்லாத மின்சாரத்தை வழங்குவதற்கு அது உதவியா இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெரிய மின்வெட்டு கிடையாது, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இன்டரப்ஷன் தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓவராக கரண்ட் எடுக்கின்ற பொழுது ஃபீடர் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆகும். ட்ரிப் ஆன முன்னாடி அதை மறுபடியும் ஒரு கெப்பாசிட்டி வச்சிருக்கிறதுனால ஒரு இந்த ஃபீடர்ல ஒரு 130 ஆம்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொன்னா அது 131 வந்துச்சுன்னா அந்த எக்யூப்மெண்ட்டை பாதுகாப்புறக்காக அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிடும். திரும்ப அதை ரீசெட் பண்றதுக்கான அந்த கால அவகாசம் தான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இன்டரப்ஷன் இருக்குது ஒழிய முழுமையாக இப்பொழுது மின்வெட்டு என்ற பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒரு சவாலான பணி அரசு அறிவிச்சது. இன்னைக்கு மின்சார வாரியம் மின்சாரத்தை உற்பத்தியை முழுமையாக பயன்படுத்தி அது பண்ணன்னு சொன்னாதான் இதற்கான நிரந்தரமான தீர்வுகள் என்பது நாம் எட்டப்பட வேண்டியதாக இருக்கு. சார், அதாவது மின்சார வாரியத்துல குறைந்த பணியாளர்கள் இருக்காங்க, அதிக அளவுல துணை மின் நிலையங்கள் அமைக்கணும்னு சொல்ல வரீங்க, அதான சார்? அமைக்கணும். பராமரிப்பு பணிகள் கடந்த 3 ஆண்டுகளாக ப்ரீமான்சூன் இன்ஸ்பெக்ஷன் என்பது கிடையாது. ஏன்னா ஆள் இல்லாதனால கிடையாது. கம்பத்துல ஏறுவோம், ஜம்பரை ஸ்ட்ரென்தன் பண்ணி பார்ப்போம், ஜம்பர் வீக்கா இருக்குதான்னு பார்ப்போம். வீக்கா இருக்கிற ஜம்பர்ல இப்ப உதாரணத்துக்கு ஒரு 10 அக்ரிகல்ச்சர் விசோர கிராமப்புறத்துல ஓடுதுன்னு வச்சுங்க, அதனுடைய லோடு என்பது அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரும். அங்க வருகின்ற பொழுது வழியில எங்காவது இணைப்புகள் கம்பிகளை மின்பாதைகளை கொடுத்த கம்பிகள் வீக்கா இருந்ததுன்னா அது அங்க கட் ஆகும். திரும்ப அதை நம்மளுக்கு தெரிஞ்சு தகவல் கிடைச்சு போய் சரி பண்றதுக்கு அதற்கான ஏற்பாடுகள் காலதாமதம் என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை. அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்க விரும்புறீங்களா? தொழிற்சங்கங்கள் நிறைய இருக்கு, தொழிற்சங்கங்கள் என்ன மாதிரியான கோரிக்கையை முன்வைக்கிறீங்க சார் அரசுக்கு? கண்டிப்பா நாங்க கடந்த ஆட்சியில் இருந்தக்கூடிய அதிமுக அரசுகிட்டேயே நாங்க சொன்ன விஷயம் இது, மின்சார வாரியம் ஒரு சேவைத்துறை நிறுவனம், நம்முடைய உற்பத்தியை முழு வீச்சில் துவக்க வேண்டும், போதுமான பணியாளர்களை நியமிக்க வேண்டும், களப்பிரிவில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அதிகமாக நியமிச்சேன்னு சொன்னாதான் மின்பாதைகளை பராமரிப்பதற்கு உதவியா இருக்கும். மூணாவது விஷயம், எங்கெல்லாம் மின் நிலையங்கள் தேவைப்படுகின்றது என்பதை கள ஆய்வு செய்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் துணை மின் நிலையங்களை கிராமப்புற பகுதியில் அமைக்கணும். நாலாவது, நம்முடைய மின்சாரமே முழுவீச்சில் உற்பத்தி செய்கின்ற வகையில் தரமான நிலக்கரியை, இந்திய நிலக்கரியை பயன்படுத்தி உற்பத்தியில் ஈடுபடுகின்ற செயலை செய்ய வேண்டும் என்று நாங்க கடந்த அதிமுக அரசுகிட்டேயே இந்த கோரிக்கை வச்சோம். ஆனா இப்போ ஆட்சி மாற்றம், புது அரசு வரப்போகுது, அது எந்த அரசு வருதுன்னு தெரியாது. பட் இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக மின்துறையில் இருக்கிறது என்பதுதான் நாங்க சொல்ல வேண்டிய விஷயம். சரி, இப்ப நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க, இப்போ அரசுக்கு சவால் இருக்குன்னு சொல்றீங்க. இந்த மின்துறையை பொறுத்த வரைக்கும் அமைய போற புதிய அரசுக்கு என்ன மாதிரியான சவால்கள் காத்திருக்கு? ஒரு ஊழியராக, ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக அரசுக்கு வைக்கக்கூடிய அறிவுரை என்ன சார்? கரெக்ட், அரசுக்கு நம்ம அறிவுரை சொல்றதுக்கு இல்லை, எங்களுடைய ஆலோசனைகள் தான். காரணம், கிட்டத்தட்ட 92,000 பேரு இதுல மின்சார வாரியத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்ட ஓய்வு பெற்ற தொழிலாளி ஒரு பக்கம் இருக்கிறான், 72,000 பேர் மின்சார வாரியத்துல இன்றைக்கு பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் எதிர்பார்ப்பது என்னன்னு சொன்னா, இந்த மின்சார வாரியம் பொதுத்துறையாக நீடிக்க வேண்டும். தமிழகத்துல வரக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய புதிய அரசு, அது எந்த அரசாக இருக்கட்டும் சரி, அந்த அரசு நிச்சயமாக மின்சார வாரியத்தை பொதுத்துறையாக நீடிக்க வேண்டும். மின்சார சட்ட திருத்த மசோதா 2020 மத்திய அரசு அமலாக்க துடிக்கிறது, அதை தமிழகத்துல அமலாக்காம இது பொதுத்துறையாக பாதுகாக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, கடந்த 10 ஆண்டுகளாக அறிவித்த கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட மின் உற்பத்தி திட்டங்கள், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு அமலாயிருதுன்னு சொன்னார் மாண்புமிகு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பேர்ல அறிவிச்ச திட்டங்கள். இந்த திட்டங்களை எல்லாமே இன்னைக்கு உற்பத்தி நிலையில வந்திருந்ததுன்னு சொன்னால், ஏன்னா ஜெயலலிதா மறைந்து கிட்டத்தட்ட 2016, இன்னைக்கு 21, இந்த திட்டங்கள் எல்லாம் உடனடியாக 4 ஆண்டுகள் அமுல்படுத்தியிருந்ததுன்னு சொன்னால் மாண்புமிகு மின்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் சொன்ன மாதிரி தமிழகம் மின் மிகை மாநிலமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் அமையாம போனது காரணம், மின்சார வாரியம் இன்றைக்கு அதிகப்படியான விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கினது, அதனுடைய லைன் லாஸு, மற்றபடியான விஷயங்கள்ல இன்றைக்கு 1,60,000 கோடி கடனாக உயர்ந்திருப்பதற்கு காரணம் இந்த அரசு மின்சார வாரியத்தினுடைய நிர்வாகத்தில் போதிய கவனம் செலுத்தவில்லை என்பது நாங்க சொல்லல. தணிக்கை செஞ்ச தணிக்கை ரிப்போர்ட்டின் அடிப்படையிலேயே இவ்வளவு கடன் நிதி ஏற்பட்டிருக்கிறது இந்த மின்சார வாரியம் அப்படின்னு சொல்லி தணிக்கையே ரிப்போர்ட்டா கொடுத்துருக்குறாங்க. இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு நீங்க 2014 தான் மின் கட்டணத்தை உயர்த்தினாங்க, அதுக்கு பின்பு மின் கட்டணத்தை உயர்த்தல. இப்ப மின் கட்டணத்தை உயர்த்துங்கிற கொஸ்டின் புதிய அரசு வந்து அதை எடுத்துன்னு சொன்னால் அது மிகப்பெரிய சிக்கலாக மக்களுக்கு போகும். காரணம், 1 கொரோனா காலம், இந்த 2 ஆண்டுகளாக தொழில்கள் எல்லாம் பாதிச்சிருக்குது. ஆக அரசு இதுல ஒரு முடிவெடுக்கும்னு சொன்னால் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய அவசியமே இல்லை. மின்சார வாரியத்துடைய நஷ்டத்தை சரி கட்டுவதற்கு நீங்க இந்த தெலுங்கானால பண்ணாங்க, ஆந்திரால பண்ணாங்க. லாங் டேர்ம் செட்டில்மெண்ட் நம்மளுடைய தமிழ்நாட்டில் 2028 வரைக்கும் நீண்டகால கொள்முதல மின்சாரத்தை வாங்குவதற்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதையெல்லாம் ரத்து பண்ணி நம்முடைய மின்சார வாரிய உற்பத்தி நிலையங்களே முழுவீச்சில் செயல்பட்டுச்சுன்னு சொன்னால், இந்த திட்டங்களை போர்க்கால அடிப்படையில் ஓராண்டுக்குள் அமலாக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக தமிழ்நாடு மின்சார வாரியம் கடன் நெருக்கடியில் இருந்து மீளும். அது மீளுகின்ற பொழுது மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, அரசுக்கு ஒரு நல்ல பெயர் வரும் என்பதான் எங்களுடைய கோரிக்கை. கிட்டத்தட்ட 1,60,000 கோடி ரூபாய் வரைக்கும் கடன்ல இருக்கு. இந்த நஷ்டத்துல இயங்கக்கூடிய மின்துறையை வந்து லாபத்துல இயங்க வைப்பதற்கான வழிகள் எதுவும் இருக்கா சார்? அதான் சொல்றேன், அரசே அதனுடைய முழு கவனம் செலுத்தணும். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, மின்சார சட்டம் 2020 அமலாக்குவதற்காகத்தான் இவங்க இந்த பிரான்சைஸ் விடலாம், டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிகளாக பிரிக்கலாம் என்ற முறையில அரசு கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தது. தொழிற்சங்கங்கள் கடந்த டிசம்பர் 21 ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த உத்தரவுகளை எல்லாம் திரும்ப பெற வச்சோம். நீங்க இப்ப கேக்குறீங்க மின்வெட்டுக்கு ஏன் விடுறேன், மின்வெட்டு இப்படி ஆகுது அப்படின்னு கேட்க முடியுது. ஆனா இதே ஒரு தனியார் கிட்ட போகின்ற பொழுது நிச்சயமாக அரசு அவர்களுக்கு மின்சார கட்டணத்தை பாக்கி வச்சிருந்தோம்னு சொன்னால், அவர்கள் மின்சாரத்தை உற்பத்தி நிறுத்தினாங்கன்னு சொன்னா, தனியார் உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் சிண்டிகேட் போட்டுச்சுன்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக தமிழகம் இருளில் மூழ்கும். இது அனுபவம் என்பது மின்சார வாரியத்துக்கு இருக்குதுங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னு சொன்னா எல்டி பில்லிங்கு நவயுகா என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்படி பண்ணுகின்ற பொழுது அந்த கம்பெனிக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லி ஒன்ஸ் மார்னிங் பாஸ்வேர்டை லாக் பண்ணிட்டான். தமிழகம் முழுவதும் மின்சார கட்டணத்தை வசூல் பண்ண முடியாத ஒரு சூழல் என்பது உருவாச்சு. அப்புறம் தான் போய் கோர்ட்டுக்கு போய் பணம் கட்டினாங்க. அப்படி தமிழக அரசு தன்னுடைய உற்பத்தியை நம்பாம தனியார்கிட்ட இருந்து வாங்குச்சுன்னு சொன்னால், இப்ப மத்திய அரசு கொடுக்குற கடன் சப்போஸ் கொடுக்கலன்னு சொல்லுங்க, மாநில அரசு கொடுக்கணும். மாநில அரசு கிட்ட நிதி இல்ல, கடன் காசு கொடுக்க முடியல என்று சொன்னா, தனியார் உற்பத்தியாளர்கள் ஒரு நாள் மின்சாரத்தை நிறுத்திட்டாங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த கிரிட்லையும் பாதிப்பு ஏற்படும். அது நிச்சயமாக அது ரெக்கூப் ஆகிறதுக்கு 1 நாள் 2 நாள் என்பதாகும். அது வரலாறு. இந்தியாவில டெல்லியில அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 48 மணி நேரம் மக்கள் மின்சாரம் இல்லாமல் தவித்தார்கள். இது அம்பேத்கரோட கனவு. நாங்க திரும்ப திரும்ப சொல்றதுதான், மின்சாரம் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அப்பதான் விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் கொடுக்க முடியும், தொழில் வளர்ச்சி பெருகும் என்பதில் நாங்க உறுதியாக நம்புறோம். இது அரசு கட்டுப்பாட்டுல அரசுடைய உற்பத்தியும் விநியோகமும் பராமரிப்பும் அரசு நிலத்தில் மட்டுமே இருந்தால் தான் வருகின்ற அரசு இதை சாதிக்க முடியும் என்பது எங்களுடைய கருத்து. சார், இந்த புதிய மின்சார சட்டத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எதிர்த்திருக்காங்க. தொடர்ச்சியா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த புதிய மின்சார சட்டம் அமலானா என்ன மாதிரியான பிரச்சனைகள் சார் வரும்? குறிப்பா மாநில உரிமைகளை என்ன மாதிரியான பாதிப்புகள் சார் ஏற்படும்? மின்சாரம் என்பது மாநில அரசுடைய பொது பட்டியல இருக்காதுங்க. நம்பர் 1, இவ யாரும் வேணும்னாலும், இப்போ ஒரு சாதாரண முதலாளி, இப்ப நான் ஒரு முதலாளின்னு வச்சுங்களேன், நான் தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் விநியோகம் செய்வதற்கு நான் அப்ளிகேஷன் போட முடியும். இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனிக்கார் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு மின்சார விநியோகத்தை பத்தி என்ன இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி நிறைய கம்பெனிகள் அவங்க தனியாக நாங்க மின்சாரத்தை வாங்கி விற்கிறோம்னு சொன்னா, நீங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின்சாரம் என்பது தனியார்கிட்ட போகும். 1, அப்படி தனியார் வருகின்ற பொழுது அவங்க யாரை தேர்ந்தெடுப்பான்னு நினைக்கிறீங்க? அதிகப்படியான மின்சாரத்தை பயன்படுத்துகின்ற நுகர்வோரை தேர்ந்தெடுப்பான். ஸோ தட் இஸ் அ கமர்ஷியல் பயன்பாட்டில் இருக்கக்கூடியவங்களை தான் அவங்க ஃபர்ஸ்டாக தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மின்சாரம் என்பது கிடைக்காம போகக்கூடிய, மின்சாரம் என்பது சந்தை பொருளாக மாறும். 1. 2வது, அரசுடைய கட்டுப்பாட்டுல மின்சாரம் இல்லை என்று சொன்னால், இப்போ இவங்க கொடுக்கக்கூடிய அந்த மும்முனை மின்சாரமோ அல்லது இலவச மின்சாரமோ கொடுக்க முடியாத ஒரு புறச்சூழல் என்பது உருவாகும். அவங்க இப்ப சொல்றாங்க, சப்சிடரிலாம் நாங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் என்ற முறையில, டிடிபி முறையில நாங்க கொடுத்துருவாங்கிறாங்க. பட் இதெல்லாம் நடக்காது. நம்மளுக்கு அனுபவம் இருக்குது. கேஸ்ல கொடுத்தாங்களா, 1 மாசம் 2 மாசம் கொடுத்து நிறுத்திட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு புறச்சூழல் என்பது வரும். 1. 2வது, நீங்க ஒழுங்குமுறை ஆணையம் என்பது நீங்க தமிழகத்தினுடைய பிரதிநிதிகளை அதுல நியமிக்க முடியாது. தமிழகத்தினுடைய இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டு கவர்னர் இல்லைன்னா ஆந்திரா கவர்னர் பாத்துக்கிற மாதிரி, மாநில மின்சார வாரியத்தினுடைய தலைவர் பதவி காலியாக இருந்ததுன்னா பக்கத்து மாநிலத்தினுடைய தலைவர் பாத்துக்கலாம் அப்படிங்கிற சட்டம் எல்லாம் இருக்கு. நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை மத்திய ரெகுலேட்டரி கமிஷன் எடுத்துருது. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய உறுப்பினர்களையும் தலைவரையும் நியமிக்கின்ற அதிகாரத்தை மத்திய அரசு எடுக்குது. ஸோ இது எல்லாமே மாநில உரிமையை பறிக்கின்ற செயல். நம்பர் 1, இதைத்தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்த பொழுதுதான் தமிழக அரசு இதுல சில மாற்றங்கள் வேணும், நாங்கள் மின்சார சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உறுதியாக சொன்னதாக சொல்லுச்சு. ஆனா பேக்டோர் என்ட்ரி வழியாக விநியோக பிரிவுகளையும் துணை மின் நிலையங்களையும் தனியாருக்கு டெண்டர் 3 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு பராமரிப்பதற்கான நடவடிக்கை எடுத்ததுதான் நாங்க கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி தொழிற்சங்கங்கள் போராடி அதைய நாங்க முடிவுக்கு கொண்டு வந்தோம். அது இப்ப வித்ட்ரா பண்ணி வச்சுட்டாங்க. சோ அரசு ஒரு பக்கம் எதிர்க்கிற மாதிரி செயலை செய்து, ஆனால் மறுபக்கம் அதை எதிர்ப்பது போல தனியாரை உள்ளே விடுவதற்கான அந்த இயக்குவதற்கும் பராமரிப்பிற்கான பணிகளை என்பது அதிமுக அரசு அதுல இரட்டை வடம் போட்டுறது என்பதுதான் எங்களுடைய கடுமையான குற்றச்சாட்டு. அந்த உத்தரவு வாபஸ் வாங்கின பின்னாடிதான் மந்திரி அவர்கள் அதை உணர்ந்து சொன்னார், அந்த உத்தரவு வாபஸ் வாங்கினார். ஆனா புதிதாக வரக்கூடிய அரசு அந்த மாதிரி நடவடிக்கைக்கு போகாது என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த புதிய மின்சார சட்டம் அமலானா முழுக்க முழுக்க மின்சாரத்துறைங்கிறது தனியார் மயமாகிடும்னு சொல்ல வரீங்க, அதானே சார்? ஆமா, தனியார் மயாயிடும். இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த சட்டத்துல ப்ரீபெய்டு மீட்டர் போட சொல்றாங்க. அதான் நீங்க முதல்ல நம்ம மொபைல் வருகின்ற பொழுது 25 ரூபாய்க்கு போடலாம், 15 ரூபாய்க்கு போடலாம், ஸ்கிராட்ச் கார்டை வாங்கி இந்த நம்பரை என்ட்ரு பண்ணி போட்டுருந்தோம். ஸோ அந்த மாதிரி ப்ரீபெய்டு முறையை கொண்டு வர்றாங்க. அப்படி பார்த்தோம்னு சொன்னா, எங்கிட்ட இன்னைக்கு காசு இருக்குன்னு சொன்னா நான் 100 ரூபாய் கரண்டை வாங்கிட்டு அதுல சொருக முடியும். இன்னைக்கு காசு இல்லையா, நான் இன்னைக்கு ராந்திர விளக்கு, பழைய தீப்பந்த விளக்கை பயன்படுத்தி தான் வீட்டுல இருக்க வேண்டியிருக்கும். இல்ல நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி, நம்முடைய ஆரம்ப கட்ட வயசுல இருந்த மாதிரி தெருவிளக்குல படிக்கக்கூடிய சூழல் என்பது வரும். இன்னைக்கு கொரோனா காலத்திலேயே இன்னைக்கு எல்லாரை விட முன்கள பணியாளர்களாக தடையில்லா மின்சாரத்தை வழங்கியவர்கள் தமிழ்நாடு மின்சார வாரியம். நீங்க அது பொதுத்துறையில இருந்த காட்டித்தான் முடிஞ்சுது. தமிழகத்தினுடைய அனுபவங்கள் இருக்குது. கஜா புயலாகட்டும், தானே புயலாகட்டும், ஒக்கி புயலாகட்டும், இந்த புயல் காலங்கள் எல்லாம் மின்சார வாரியம் 15 நாள் 23 நாள்ல அத்தனையும் சீரமைச்சு மக்களுக்கு மின் விநியோகம் செய்ய முடிஞ்சதுன்னு சொன்னார். அது பொதுத்துறையாக இருந்த காரணத்தினாலதான் அது சாதிக்க முடிஞ்சது. ஆனா இது தனியார்கிட்ட போச்சுன்னு சொன்னால், நமக்கு அனுபவம் இருக்குது. ஏர்டெல் விழுங்குச்சு, ஐடியா விழுங்குச்சு, இப்படி தனியார் பிஎஸ்என்எல், இன்னைக்கு ஜியோ விழுங்குச்சு. இப்படி நம்முடைய பொதுத்துறைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் காணாமல் போகக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா தனியார் மயத்தை நோக்கி மெல்ல மெல்ல நாம் நகர வேண்டிய ஒரு சூழல் என்பது இன்றைக்கு உருவாகிட்டு இருக்குது. அதுக்கு வருகின்ற ஆட்சியாளர்கள் இடம் கொடுக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கை. என்னுடைய இறுதியான கேள்வி அவங்ககிட்ட ஒன்று முன்வைக்க விரும்புறேன். கிட்டத்தட்ட 4000 மெகாவாட் கிட்டத்தட்ட தனியார் கிட்ட இருந்து அரசாங்கம் வந்து வாங்கணும்னு சொல்லியிருந்தீங்க. சோ இந்த தனியார் கிட்ட மின்சாரம் வாங்காம தமிழ்நாட்டிலே உற்பத்தி செய்வதற்கான சாத்தியங்கள் இருக்கா சார்? வருகிற கோடை காலம் வேற, இந்த மின் தட்டுப்பாட்டை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்ல, இப்போ உடனே வந்து அவங்க கிட்ட வாங்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது குறைவுதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய அனல் மின்சாரம், புனல் மின்சாரம், ஹைட்ரோலைய உற்பத்தி ஆகக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய 7157 தான். நீங்க மத்திய அரசுடைய நெய்வேலி, ராமகுண்டம், அப்புறம் கல்பாக்கம், இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது 6166, மொத்தம் 13323 மெகாவாட். இது முன்ன பின்ன வேரியேஷன் என்பது வரும். ஸோ இவங்க கான்ஸ்டன்டா 5000 மெகாவாட் ஏன் வாங்குறான்னு கேட்டீங்கன்னா, இதுல ரொம்ப நம்மளுக்கு ஷார்டேஜ் வந்து தமிழகத்துல மின்வெட்டு வந்துடக்கூடாதுங்கிற முறையில தான் 2028 வரைக்கும் நீண்ட கால கொள்முதல் என்ற அடிப்படையில் லாங் டேர்ம் ஓப்பன் அசஸ் என்ற முறையில இன்னைக்கு மின்சாரத்தை தனியார்கிட்ட ஜிண்டால், இந்து பாரத், இது மாதிரி பல்வேறு கம்பெனி கிட்ட, பெரும் முதலாளிகிட்ட, கார்பரேட் கிட்ட வாங்குறாங்க. அதானி கிட்ட சோலார் பவர் மூலமாக 7 ரூபா 13 பைசாக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதே அதானி குஜராத்ல 3 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல 7 ரூபா 9 பைசா என்ற முறையில இன்னைக்கு மின்சார வாரியத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க இப்ப உடனடியாக நிறுத்த முடியாது. இதுக்கு என்ன ஒரு ஆலோசனை கேட்டீங்கன்னா, இப்ப கூட ஒண்ணு இல்லைங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி வட சென்னையில அனல் மின் நிலையம் ஸ்டேஜ் 3 திறப்பு விழா பண்ணாங்க, 800 மெகாவாட். ஆனா அது கொதிகலன் மட்டும்தான் ட்ரையல் பார்த்திருக்காங்க, பாய்லர் மட்டும்தான் ட்ரையல் பார்த்திருக்காங்க ஒழிய அது மின் உற்பத்திக்கு பயன்பாட்டுக்கு வரல. இன்னும் சொல்ல போனா குறைந்தபட்சம் 8 மாதத்திலிருந்து 1 வருஷம் வரைக்கும் அது ஆகும் உற்பத்தி துவங்குவதற்கு. ஸோ இது அவசர அவசரமா பேர் வாங்கணுக்காக திறந்து வைப்பதில் எந்த பலனுமே கிடையாது. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் 12 திட்டங்கள் இன்னைக்கு நிலுவையில இருக்குது. கிட்டத்தட்ட அதெல்லாம் பண்ணாவே ஒரு 8000 மெகாவாட் என்பது நம்மளுக்கு கிடைக்கும். அந்த உற்பத்தியை போர்க்கால அடிப்படையில் 1 ஆண்டுக்குள் முடிச்சாங்கன்னு சொன்னால் நாம தனியார்கிட்ட ஒப்பந்தத்தை அழகாக கேன்சல் பண்ண முடியும். நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியமே நம்முடைய உற்பத்தியை எதிர்நோக்கி இருக்கும். மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் என்பது இருக்காது என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான கருத்து. நன்றி சார்.